அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். சில நேரங்களில் நம் மனதை வருத்துகிற வாட்டுகிற செய்திகளை கேட்கின்ற பொழுது மிகவும் மன வருத்தம் அடைகிறோம். இதற்கு என்ன வழி? தொடர்கதையாக பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறதே, இதை எப்படி தடுப்பது? அறிஞர்கள் சிந்திக்கிறார்கள், அரசு திட்டமிடுகிறது, மக்கள் யோசிக்கிறார்கள், வருந்துகிறார்கள். கள்ளச்சாராயத்தால் பல உயிர் பலிகள் ஏற்படுகிறது. ஒரு 20 ஆண்டுக்கு முன்னால் வரலாறு காணாத அளவில் கேரளாவில் கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். அந்த நிகழ்வை ஒரு திரைப்படமாக மலையாள தயாரிப்பாளர் எடுத்தார். அப்படியும் அதை பார்த்தும் மக்கள் திருந்தவில்லை, மதுவுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். படித்தவர், பாமரர், முதியவர், இளையவர், பணக்காரர், ஏழை, எந்த வித்தியாசமும் இல்லை. மது மது மது, அது முன்னணியில் வந்து அமர்ந்து விடுகிறது. அதைவிட ஒரு திருமணமா, ஒரு விருந்து உபச்சாரமா, அங்கு முதலில் பரிமாறப்படுவது இப்பொழுது மதுதான் முன்னணியில் நிற்கிறது. ஆக முன்பொரு காலத்தில் மது குடித்தால் மற்ற மனிதர்களை பார்க்க வெக்கப்பட்டு கொண்டு ஒதுங்கி வீட்டில் போய் படுத்து கொண்டிருந்த காலம் மாறி திருமண மேடையில், திருமண விழாவில், விருந்துகளில் இந்த மது முதலிடத்தை பெறுகிறது. மது கிடைக்காத போது அல்லது அந்த மதுவுக்குரிய காசுகள் கிடைக்காத போது பலர் சாராயத்தை வாங்கி அந்த போதை இதில் இருக்கும் என்று நம்பி, பல அப்பாவிகள், இதில் படித்தவர்களும் இதில் அடக்கம், அவர்கள் அந்த சாராயத்தை குடித்து 100க்கணக்கான பேர் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கின்றது. மே மாதம் 11ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலையில், இந்த அவிட்ட நட்சத்திரம் முடிந்து ராகுவினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் வருகிறது. ஒரு மனிதன் தன் நிலையை இழக்கக்கூடிய நிலை எதனால் உண்டாகிறது என்றால், அதற்கு காரகம் சனி. கள்ளச்சாராயம் என்பது ராகு. நன்றாக பாருங்கள், ஒரு ராசிக்கு 2.5 வருடம். ஆக ஒரு ராசியிலிருந்து சனி பகவான் 12 ராசியை சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சனி பகவான் வலிமை பெற்று எப்போதெல்லாம் ராகுவினுடைய காலில் போகிறாரோ, அப்போதெல்லாம் பெரும் விபத்துக்கள், கள்ளச்சாராய பழி ஏற்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் அந்த ராகு காலிலே சனி பகவான் போகின்ற பொழுது நாம் ஒரு துயரச் செய்தியை கேட்கிறோம். பலர் சாராயம் குடித்து, இதிலே படித்தவர், பாமரர் என்று சொன்னேன் அல்லவா, வேதனையோடு குறிப்பிடுகிறேன், இதில் பெண்களும் அடக்கம், அவர்களும் குடித்துவிட்டு அந்த சாராயத்திற்கு பலியாகிறார்கள். பலர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாக இப்பொழுது இருக்கிறது. ஆக இந்த திருவாதிரை சுவாதி சதயம், இந்த காலில் சனி போகின்ற பொழுது சாராயம் சம்பந்தமான அல்லது வேறு விபத்து சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கிறது. சனி செவ்வாய்க்காலில் போனால் வாகன விபத்துகள், வெடி விபத்துகள் நடக்கிறது. ராகு காலில் போகும்போது இந்த மாதிரி சாராயம் குடித்து பலியாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 15க்கும் மேற்பட்டோர் இன்று உயிருக்கு போராடுகிறார்கள், இறந்து விட்டார்கள். 50க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடுகிறார்கள். நாம் இறைவனை வேண்டுவதா, இல்லை இதை கடுமையான சட்டங்கள் போடுவதா? அரசு சட்டங்கள் போட்டு போட்டு தோல்வி அடைந்ததுதான் மிச்சம். நாம் அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த மது அரக்கனில் இந்த மாதிரி குடித்து நம்மளுடைய பொன்னான இன்னுயிரை நீத்து கொள்ள வேண்டுமா என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால், இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. நம் பின்னால் குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், நம்மை நம்பி தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், நம்மை நம்பித்தான் இந்த நாடும் சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டிய நாம் மது குடிக்கலாமா?
வேண்டாம் நண்பர்களே, வணக்கம்.